மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்வதால் குற்றால மீன் அருவி மற்றும் ஐந்தருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சீசனை ஒட்டி அவ்வப்போது சாரல் மழை பெய்வது வழக்கம். இந்த சீசனை அனுபவிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் முழுவதும் குற்றாலத்தில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிக குறைவாக காணப்பட்டது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் குற்றாலத்தில் மீண்டும் சீசன் களை கட்டியுள்ளது. அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. பலத்த மழை காரணமாக மீன் அருவி, ஐந்தருவி ஆகிய இரண்டு அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மீன் அருவி பாதுகாப்பு வளையத்தின் மீது தண்ணீர் விழுந்தது. இதேபோல் ஐந்தருவியிலும் இன்று காலை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மீன் அருவி, ஐந்தருவி ஆகிய இரண்டு இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல் பழைய குற்றாலம், புலி அருவி, சிற்றருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அங்கு சுற்றுலா வந்த பெண்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனா்.